ஹாய் போஸ், அதாவது வந்து நம்ம ஊர்ல வந்து ஒரு காமெடி இருக்கு. என்ன காமெடி அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரியும், அதாவது கிணத்த காணோம் அப்படின்ற மாதிரி ஒரு காமெடி இருக்கும். நான் இங்க தோண்டி வச்சிருந்த கிணத்த காணோம்பா அப்படின்னு சொல்லி வடிவேல் சார் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுப்பாரு. ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு வந்து தேடுவாங்க, கிணத்தையே காணோம், உண்மையாலுமே கிணறே வெட்டில அப்படின்ற ரசதி வாங்குனீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து, கான்செப்ட் இல்ல உண்மையாலுமே ஒரு விஷயம் வந்து இங்க நடக்கல. நம்ம இந்தியால இந்தியால அந்த மாதிரி விஷயம் நிறைய நடந்திருக்கு, பட் ஆனா யூஎஸ்ல நடந்திருக்க ஒரு விஷயம் இந்த பர்டிகுலர் காமெடியோட ஒத்து போகுதுன்றது உண்மையாலுமே ஒரு வேற லெவலான விஷயம். அப்படி என்னடா இது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் யூஎஸ் வந்து அதாவது அட்வான்ஸ்டு டெக்னாலஜி அதெல்லாம் வந்து எப்படி கோடிக்கணக்கில் செலவு பண்ணி அதெல்லாம் போனா கூட பரவாயில்லன்னு சொல்லி, பரவாயில்ல எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி எதா இருந்தாலும் செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு பயங்கரமான கண்ட்ரி, இன்ஃபேக்ட் வந்து டிஃபென்ஸுக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த மரைன், அதுக்கப்புறம் ஏகப்பட்ட விஷயத்துக்காக எப்பவுமே செலவு பண்ணிட்டே இருப்பாங்க. நாங்க வேர்ல்ட்ஸ்ல ஃபர்ஸ்ட்ல இருக்கணும், அட்லீஸ்ட் ரஷ்யாவுக்கு அடுத்ததாச்சும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் செலவு பண்ற காசுக்கு கணக்கே கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்துலதான் வந்து யூஎஸ் இப்போ ஒரு விஷயத்துல மாட்டி இருக்காங்கன்றத விட காமெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து சவுத் கேரலின் அப்படின்ற ஒரு சிட்டியை ஒட்டி வந்து யூஎஸ் நேவி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சின்ன ஒத்திகை நடத்துறாங்க. என்னன்னா, ஒரு ரெண்டு ஃபிளைட்டர் ஜெட் F-35 அப்படின்ற ஃபைட்டர் ஜெட்டை வச்சு ஒத்திகை பண்றாங்க. ஒத்திகை பண்ணும்போது வந்து யூஸ்வலா வந்து என்ன நடக்கும், ஒரு ஃபிளைட்டை வந்து ஃபாஸ்டா ஓட்டுவாங்க, ஒரு ஃபிளைட்டை வந்து அது கிட்ட மோதுற மாதிரி வருவாங்க. ஸோ வந்து பாம்ஸ் எல்லாம் வந்து டிராப் பண்ணுவாங்க, அது கரெக்டா வெடிக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க. சில பைலட்ஸ்க்கு வந்து நிறைய ப்ராக்டிஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நடக்கும், அதே மாதிரிதான் யூஸ்வலா பண்ணியிருக்காங்க. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, வந்து சரியான சிரிப்பே அங்கதான் ஒரு ஃபிளைட்டை காணாம போயிட்டு இருக்கு. அதாவது ஞாயிற்றுக்கிழமைக்கு, அதாவது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன நடந்திருக்கு, இன்னைக்கு திங்கக்கிழமை சாரி, ஞாயிற்றுக்கிழமைக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா, ஒரு சின்ன ஒரு ஒத்திகை பண்ணிருக்காங்க. அப்போ வந்து F-35 அப்படின்ற ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ஃபைட்டர் ஜெட்டை வச்சு இவங்க வந்து பண்ண விஷயமே பிரச்சனையே அதுதான். அந்த ஒரு காஸ்ட்லியஸ்ட் ஃபைட்டர் ஜெட்டை வச்சு ஒத்திகை பண்ணிருக்காங்க. இது என்னன்னா, ரெண்டு ஜெட்டு போயிருக்கு, ஒரு ஜெட்டு வந்து ஃப்ரண்ட்ல போயிருக்கு, இன்னொரு ஜெட்டு பேக்ல போயிருக்கு. பட் என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, பைலட்டு அந்த முன்னாடி போன ஃபிளைட்ல இருந்த பைலட் F-35ல இருந்த பைலட்ஸ் என்ன பண்ணிருக்காங்கன்னா, பேராசூட் வச்சு குதிச்சுட்டு இருக்காங்க. பட் ஃபிளைட் எங்க போய் விழுந்தது, எந்த இடத்துல லேண்ட் ஆச்சுன்னு பைலட்டுக்கு தெரியல, ஆனா பைலட் சேஃப். பின்னாடி போன ஃபிளைட் அதை விட காமெடி பண்ணிருக்காங்க. சரி, அந்த ஃபிளைட்டுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிற தகவல் வந்து இவங்களுக்கு வந்திருக்கும் கண்டிப்பா, அதை போய் பின்னாடியே அட்லீஸ்ட் பார்த்து எந்த இடத்துல விழுந்துருந்தாச்சும் பாத்துக்கலாம்ல, அதையும் பார்க்கல. இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, கோட்டை விட்டுட்டு இருக்காங்க கம்ப்ளீட்டா. இது எப்படி வந்து வெளியில வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, பயங்கரமா சர்ச் பண்ணிருக்காங்க லாஸ்ட் நேவிகேஷன் சிக்னல் எங்க கிடைச்சது அப்படின்னு சொல்லி. யூஎஸ் நேவி ஆர்மி எல்லாருமே சர்ச் பண்ணிட்டு இருக்கும் போது வந்து அவங்க வந்து இந்த ஒரு ஒன் டேவா சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. நேற்று தான் நடந்த விஷயம் மார்னிங்ல. பட் எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்காதனால ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அதாவது எப்படி இருக்கு அப்படின்னா, அது அந்த இடத்துலதான் இருக்கு, ஆனா எங்க கண்ணுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி யூஎஸ் வந்து உண்மையாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. பர்டிகுலரா அட்வான்ஸ்டு டெக்னாலஜி இதெல்லாம் இருந்தோம், இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குன்னா அவங்களுக்கு ரொம்ப அசிங்கம் இல்ல? என்ன பண்ணிருக்காங்க? இதை விட ஒரு அசிங்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸ் ஃபார்மர்லி ட்விட்டர், எல்லாருக்குமே தெரியும் இப்ப வந்து ட்விட்டர்ன்றது எக்ஸா பேர் மாறிடுச்சு. அதுல வந்து அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அங்க இருக்கிற லோக்கல்ஸ் யாராவது வந்து இந்த பிளைட்டை பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா தக்க சம்மானம் அளிக்கப்படும் அப்படின்ற. எனக்கு டக்குன்னு வந்து விஜயகாந்த் சார் படம்லாம் ஞாபகம் வந்துச்சு, என்னடா இப்படி இறங்கிட்டீங்க, அதாவது தக்க சம்மானம்னா 20 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா அப்படின்னு. எஸ், ஏன் இவ்வளவு வந்து அதுக்கு வந்து ஒரு பயங்கர என்னது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் அந்த ஃபிளைட், அப்படி என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் பிரச்சனை அது வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி வந்து ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் ஃபைட்டர் ஜெட்டு, அதை எடுத்துட்டு போயிட்டு அட்லீஸ்ட் அது கடைச்சி நொறுங்கி இன்சூரன்ஸ் இந்த மாதிரி கிளைம் பண்ண கூட பரவாயில்ல, காணாம போச்சுன்னா அது எவ்வளவு பெரிய பிரச்சனை தெரியுமா? கிட்டத்தட்ட வந்து ஒரு 666 கோடி ரூபாய் மதிப்பு உள்ள ஒரு பொருளை குழந்தைங்க எடுத்துன்னு போய் தொலைச்சா மாதிரி போய் தொலைச்சிட்டு வந்திருக்கீங்களேடா அப்படின்னு சொல்லி பயங்கரமான கேள்வி வரும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ட்விட்டர்ல போட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஞ்சம் ஹெல்ப் கொடுங்க, அதை வச்சுதான் நாங்களால எதுவுமே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சவுத் கேரலினை ஒட்டி இருக்கிற ரெண்டு ஏரிய சந்தேகப்படுறாங்க. மௌல்ட்ரிஸ் மோரான் அப்படின்ற ரெண்டு ஏரிய தான் வந்து சந்தேகப்படுறாங்க. இந்த ரெண்டு ஏரியில எங்காவது வந்து கடக்கும் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதெல்லாம் தாண்டி என்னதான் வந்து ஆர்மி நேவி என்ன நீங்க எவ்வளவு பெரிய சேட்டலைட்ஸ் இஷ்யூஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தா கூட லொக்காலிட்டிஸ்ல லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு அந்த பாதை எல்லாமே கரெக்டா தெரியும். சோ வந்து அவங்க கேட்டிருக்க ஒரே விஷயம், கண்டிப்பா லோக்கல்ஸ்ல இருக்கவங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி என்ன F-35 ஃபைட்டர் ஜெட்டை பத்தி இவ்வளவு ஒரு பயங்கரமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எஸ் நம்ம ஊர்ல நம்மளுக்கு எப்படி ரஃபேல் வந்து ஃபைட்டர் ஜெட் ரஃபேல் வந்ததுன்னா வந்து வேர்ல்டு ஃபுல்லா ஒரு பயம்,
ஆல்ரெடி வந்து நம்ம அதை வாங்கியிருந்தாலும் ரஃபேல் அப்படின்னாலே ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட்டர் ஜெட். அதே மாதிரிதான் யூஎஸ்க்கு இது ரொம்ப வந்து எப்படி சொல்லீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜி, அது இல்லாம பவர்ஃபுல் டர்பைன் இன்ஜின்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்றதுனால இந்த ஒரு பர்டிகுலர் ஃபைட்டர் ஜெட்டுக்கான மோகம் வந்து யூஎஸ்ல ரொம்ப அதிகமா. இதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட ஸ்பீட் 1200 miles per hour, அதாவது வந்து 1913 kilometers per hour ஸ்பீட்ல போகுமா. அதாவது ஐயோ சப்போஸ் நம்ம காஷ்மீர் டு கன்னியாகுமரி எடுத்தோம் அப்படின்னா 1.5 hours கவர் பண்ணிடலாம் அப்படின்றதான் அவங்க இன்டைரக்டா சொல்றாங்க. அவ்வளோ ஒரு ஸ்பீடு, அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட வந்து ஒரு 51 feet அந்த ஃபிளைட் லென்த், என்னன்னா அந்த விங்ஸோட சேர்த்து 14 feet ஹைட், இப்படி வந்து அதோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபியூலிங் சிஸ்டம் வந்து சப்போஸ் நீங்க ஒரு ஃபைட்டர் ஜெட் எடுத்துட்டு போறீங்கன்னா இன்னொரு ஃபைட்டர் ஜெட் எடுத்துட்டு வந்து ஏர்லயே ஃபியூலிங் பண்ற அளவுக்கு வந்து ஒரு கெப்பாசிட்டி உள்ள F-35 தான் இந்த குழந்தைங்க எல்லாரும் சேர்ந்து மிஸ் பண்ணிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை. இதுல என்ன ஒரு பெரிய பிரச்சனைனா இவங்களுக்கு கெடு கொடுத்திருக்காங்க 2 days. இதை நீங்க 2 days கண்டுபிடிக்கல அப்படின்னா ஆப்வியஸா யார் அந்த ஃபைட்டர் ஜெட் ஓட்டினாங்களோ அந்த பர்டிகுலர் நேவியா இருக்கட்டும் ஆர்மி ஆகட்டும் அவங்களுக்கு வந்து ஃபைன் போடுவாங்க. அதாவது நீங்க தொலைச்சிருந்தா பரவாயில்ல, அதாவது உடச்சி ஒரு பொருளை வந்து கையில கொடுத்துருந்தா கூட இது ஏதோ வந்து மிஸ்டேக் ப்ராப்ளம், ஒரு இடத்துல போய் எங்க லேண்ட் பண்ணீங்க. ஆனா பைலட் சேஃப், அவங்களுக்கு இருக்க ஒரே கேள்வி என்னன்னா பைலட் சேஃப், ஆனா வந்து ஃபிளைட்டை காணும் அப்படின்ற ஒரு கேள்வியால எல்லாரும் திக்குமுக்கு ஐடி தேடிட்டு இருக்காங்க. பட் ஆனா கண்டுபிடிச்சிருவாங்கன்ற ஒரு என்ன சொல்றாங்க கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல இப்ப இருக்கிற கிளைமேட் கண்டிஷன்ல. பட் இந்த மாதிரி காமெடி வந்து நம்ம ஊர்லயும் நடக்கல, யூஎஸ்லயும் நடந்துட்டு இருக்கு. ஒரு 666 crore rupees மதிப்புள்ள ஒரு பொருளை தொலைச்சிருக்காங்கன்னும் போது லைட்டா குபீர் சிரிப்பு தான் எல்லாருக்கும் வருது. நீங்க இந்த பிளைட் யூஎஸ் தொலைச்சதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? யூஎஸ் உண்மையாகவே பயங்கரமான கண்ட்ரி தானா, இல்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு அதை மறைச்சி சீனை போட்டுட்டு இருக்காங்களா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இஸ் விஜய் கார்த்திக் சைனிங் ஆஃப், டாடா பாபாய், சி யூ. தனியா கம்மியா சொல்லுங்க.